வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 18 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று துபாய் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்ப உள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் மார்ச் 31 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச உள்ளார். தமிழகத்தில் இன்று 60% வரை பேருந்துகள் இயக்க அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் அழைப்புகளில் வரும் கொரோனா விழிப்புணர்வு காலர் டியூனை ரத்து செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமீரக அமைச்சருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்துள்ளார். மேலும் 3500 கோடி முதலீட்டிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே டெலிவரி செய்யும் புதிய திட்டத்தை பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற இருக்கும் நீலகிரி கோடை விழாவிற்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கீதாலட்சுமி அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 10 மாதத்தில் மின்வாரியத்திற்கு சுமார் 2200 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி கேரளாவில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் ஏரியில் வாட்டர் சைக்கிள் படகு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பராமரிப்பு பணி காரணமாக மேற்கண்ட இந்த பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் மருத்துவம் படித்து வந்த இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உதவ முன்வந்துள்ளன. மேலும் மருத்துவ படிப்பை தொடர விரும்பும் மாணவர்கள் நடப்பு செமஸ்டருக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள கோயம்பேடு மேம்பாலத்தின் கீழ் சுமார் 82 லட்சம் மதிப்பில் மக்களை கவரும் விதமாக செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு பெண் ஊழியர்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பாக 21 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வில் ஸ்மித் அவர்கள் வென்றுள்ளார். நடப்பாண்டு முதல் இளநிலை பட்ட படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு நடத்துமாறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு UGC உத்தரவிட்டுள்ளது. இன்று மீண்டும் பெட்ரோலின் விலை 28 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோல் 105.18 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 லிட்டர் டீசலுக்கு 33 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 95.33 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கும் திட்டம் மார்ச் மாதம் வரை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இத்திட்டமானது செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 28-29 ஆகிய தேதிகளில் அகில இந்திய தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு கொண்டு பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டில் MBA, MCA, ME உள்ளிட்ட படிப்புகளில் சேர டான்செட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற மார்ச் 30 முதல் ஏப்ரல் 18 வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 6 மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 144 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,608 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.